வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரீதா வர்ணியா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்டெர்லைட் ஆலை வழக்கு விவகாரம், ஆய்வுக்குழு தலைவர் பதவி விலகியதாக தகவல். சிலை கடத்தல் வழக்கு சிபிஐ விசாரணை, மத்திய அரசு ஏற்க மறுப்பு. ரஃபேல் போர் விமான விவகாரம், ராகுல் காந்திக்கு அருண்ஜேட்லி கண்டனம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயார், மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் அறிவிப்பு. ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி வஜிப்தார் தாமாகவே முன்வந்து பதவி விலகியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக வேதானந்தா நிறுவனம் சார்பில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த பசுமை தீர்ப்பாயம் ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் ஜே வஜிப்தார் தலைமையில் குழு ஒன்றை அமைத்து உத்தரவிட்டது. இந்த குழு அளித்த உள்ள அறிக்கையின் அடிப்படையில் ஆலையின் செயல்பாடுகள் பற்றி முடிவு எடுக்கப்படும் என கருதப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இன்று நடைபெற உள்ள நிலையில் ஆலையை ஆய்வு செய்யும் பணியில் தமக்கு விருப்பமில்லை என்று கூறி குழுவின் தலைவரான வஜிப்தார் பதவி விலகியுள்ளார். சிலை கடத்தல் வழக்குகளை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்க மறுத்துள்ளது. கோவில்களிலிருந்து பழமையான சிலைகள் கடத்தப்பட்டது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க தமிழக அரசு பிறப்பித்த அரசாணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க எஃப்ஐஆர் போன்ற முக்கிய ஆவணங்களை இணைத்து அனுப்பவில்லை என மத்திய அரசு கூறியுள்ளது. பரிந்துரை கடிதம் மட்டுமே இருப்பதாகவும் வழக்கின் அனைத்து ஆவணங்களையும் இணைத்து அனுப்பினால் மட்டுமே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவது பற்றி பரிசீலிக்கலாம் என மத்திய அரசு கூறியுள்ளது. ரஃபேல் போர் விமானம் வாங்குவது தொடர்பாக விவரம் தெரியாமல் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி பேசுவதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். ரஃபேல் போர் விமானம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து தவறான கருத்துக்களை கூறி வருவதாகவும் இது நம் நாட்டின் பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் கூறியுள்ளார். போர் விமான ஒப்பந்தம் குறித்து அடிப்படை தகவல்கள் கூட இன்றி ராகுல்காந்தி பேசுவதாக அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் அரசு வாங்கியதை விட 20% குறைந்த விலையில் போர் விமானங்களை வாங்கியுள்ளதாக கூறினார். நாட்டின் பாதுகாப்பு விவகாரம் என்பதால் அனைத்து தகவல்களையும் வெளிப்படையாக தெரிவிக்க இயலாது என்றும் அருண்ஜேட்லி கூறினார். தாம் ராகுல்காந்திக்கு 15 கேள்விகளை எழுப்பியுள்ளதாக குறிப்பிட்டார். Fact that they have said on pricing is factually false. And I repeat, every fact is false, not one fact is true. Mr. Rahul Gandhi himself has given some 7 different prices in different speeches with regard to the Rafal. The 2016 price is 20% cheaper than the 2007 offer. So we got it cheaper. பிரதமர் மோடி பிரான்ஸ் சென்றிருந்தபொழுது HAL நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்தது ஏன் என முன்னாள் நிதியமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா கேள்வி எழுப்பியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திடீரென ரத்து செய்ததால் HAL நிறுவனத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். மேக் இன் இந்தியா என்று கூறிவிட்டு வெளிநாட்டுடன் ஒப்பந்தம் செய்யலாமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு தாங்கள் தயாராக உள்ளதாக மக்கள் நீதிமய்ய தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதிமய்ய நிர்வாகியும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் கோ ஞானசம்பந்தனின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க கமலஹாசன் மதுரை வந்தார். முன்னதாக விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலுக்கு தாங்கள் தயாராகி வருவதாகவும் தமிழகத்தில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தல்களில் போட்டி இல்லவில்லை எனவும் குறிப்பிட்டார். ஆட்சியாளர்களுக்கு பாடம் புகட்டும் பணியில் ஈடுபட உள்ளதால் இடைத்தேர்தலில் போட்டியிடும் நிலையில் இல்லை என கூறினார். தவிர இதில் பங்கெடுத்துக் கொள்ளும் மனநிலை எங்களுக்கு இல்லை.
பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் 99.3% தொகை வங்கிகளுக்கு திரும்பிய நிலையில் இந்த திட்டத்தை மத்திய அரசு யாருக்காக கொண்டு வந்தது என மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். ரிசர்வ் வங்கி பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட பணத்தாள்களை எண்ணும் பணி முடிந்துள்ளதாக அறிவித்துள்ளது. விநியோகிக்கப்பட்ட 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் பணத்தாள்களில் 15,41,00,000 ரூபாயில் 15,313.73 கோடி வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. பண மதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு பின் சுமார் 11,000 கோடி பணம் வரவில்லை என தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள மம்தா பானர்ஜி பிரதமர் மோடி மற்றும் மத்திய அரசை சாடியுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பதிவிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் வெறும் 13,000 கோடியை ஒழிக்கவா 100க்கும் மேற்பட்டோர் உயிரையும் இழந்துள்ளோம் என கூறியுள்ளார். பல நிறுவனங்களையும் மூட மத்திய அரசு பண மதிப்பிழப்பை அறிவித்தது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்து மத்திய அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் பலர் இறந்ததுடன் வணிகம் பாதிக்கப்பட்டதாக நினைவு கூர்ந்துள்ளார். வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கேரள மாநிலத்திற்கு மத்திய அரசு போதிய நிவாரண நிதி வழங்கவில்லை என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். எர்ணாகுளம், திருச்சூர், ஆழப்புழா ஆகிய மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அவர் மக்களுக்கு ஆறுதல் கூறினார். கொச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ளத்தால் சேதமடைந்த பகுதிகளை சீரமைக்க மாநில அரசுக்கு அதிக அளவில் நிதி தேவைப்படுவதாக தெரிவித்தார். ஆனால் மத்திய அரசு கேரளாவுக்கு போதிய நிவாரண நிதி உதவியை வழங்கவில்லை என கூறினார். கேரளாவை சீரமைக்க வெளிநாடுகளில் இருந்து நிதியுதவி வழங்கினால் அதனை ஏற்கலாம் என தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு கேரள அரசு விரைவாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சி நிறுவனர் முலாயம் சிங் சகோதரரும் எம்எல்ஏவுமான சிவ்பால் யாதவ் மதசார்பற்ற சமாஜ்வாதி என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். லக்னோ நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமாஜ்வாதி கட்சியிலிருந்து 2 ஆண்டுகளாக ஓரம் கட்டி வைக்கப்பட்டிருந்ததாக கூறினார். முலாயம் சிங்கிற்கு ஆதரவு தெரிவித்ததால் அவரது மகன் அகிலேஷ் யாதவ் தமக்கு எந்த பொறுப்பும் வழங்க மறுப்பதாக குறிப்பிட்டார். கட்சி நிகழ்ச்சிகளுக்கு தமக்கு அழைப்பு இல்லாத நிலையில் மதசார்பற்ற சமாஜ்வாதி என்ற புதிய கட்சியை துவக்கியுள்ளதாக தெரிவித்தார். சமாஜ்வாதி கட்சியில் ஓரங்கட்டப்பட்ட தொண்டர்களை ஒன்று திரட்டி புதிய கட்சியை வலுப்படுத்தப் போவதாக அவர் கூறினார். வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகார் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். திருக்கடையூரில் பூம்புகார் எம்எல்ஏ பவுன்ராஜ் மகன் பாலகிருஷ்ணா திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஓ எஸ் மணியன், எம் சி சம்பத், காமராஜ், அன்பழகன், சண்முகம், துரைக்கண்ணு ஆகியோர் பங்கேற்றனர். முன்னதாக திருக்கடையூரில் உள்ள அருள்மிகு அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு வருகை தந்த துணை முதல்வர் பன்னீர்செல்வத்தை கோவில் நிர்வாகத்தினர் வரவேற்று அழைத்து சென்றனர். கஜ பூஜை, கோபூஜைகளை செய்த பின்னர் சுவாமி அம்பாள் சன்னதிகளுக்கு சென்று அவர் தரிசனம் செய்தார். சூர்
சூரிய மின்னொளி திட்டத்தின் கீழ் 100% மின்வசதி பெற்றுள்ள மாவட்டமாக ஈரோடு மாவட்டம் விளங்குவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்வாரியத்தின் சார்பில் கணினி மயமாக்கப்பட்ட நவீன புகார் மையம் மற்றும் மின்தடை குறித்த புகார்களை தெரிவிக்க கட்டணமில்லா புதிய எண்கள் அறிமுக விழா ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் எஸ் பிரபாகர், ஈரோடு மாவட்டத்தில் மலை கிராமங்களுக்கு சூரிய மின்னொளி மூலம் மின்சார இணைப்பு மூலம் 100% மின்சார வசதி வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் மலை கிராமங்களுக்கும் மின் இணைப்பை வழங்கி அந்த பணியை முடிக்க வேண்டும் என்று 2-3 முறை காலதாமதம் ஏற்பட்டாலும் அனைத்து அலுவலர்களும் சேர்ந்து அதை முடித்து இன்று நமது மாவட்டத்திற்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள். அதோடு மட்டுமின்றி ஒரு கூடுதல் வசதியும் மின் தடை ஏற்பட்டால் பொதுமக்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறீர்கள். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்து வந்த கதிரவன் இன்று ஈரோடு மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்க உள்ளார். மின்சார உயர் அலுவலர்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர் பிரபாகருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக திருமூர்த்தி அணை நிரம்பியுள்ளதால் அனைத்து மண்டலத்திற்கும் சமமாக பங்கீடு செய்து தண்ணீர் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருமூர்த்தி அணையிலிருந்து 2 மண்டல பாசனத்திற்கு கடந்த 23 தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் 93,350 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. திருப்பூர், கோவை மண்டலங்களில் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காரணமாக பரம்பிக்குளம், ஆழியாறு தொகுப்பணைகள் நிரம்பியுள்ளன. எனவே அனைத்து மண்டலத்திற்கும் சமமாக நீர் பங்கீடு செய்து தண்ணீர் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உரிய பங்கீடு இல்லாமல் முன்பருவத்துக்கு கொடுக்கிற தண்ணி எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஒவ்வொரு சுற்று குறைக்கிறாங்க. அப்புறம் 8 கழிச்சு இன்னொரு சுற்று குறைக்கிறாங்க. எங்கள் கோரிக்கையே வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்தில் 8 அணைகளில் இருக்கிற நீர் இருப்பை சம பங்கீடு செஞ்சு முதல் போகத்துக்கு சரியாமல் பின்போகத்துக்கு சரியாமல் ஜனவரிக்கும் ஆகஸ்ட்லேயும் கொடுக்குற பார்த்துக்கு பிரித்து கொடுக்கணும்னு எங்கள் கோரிக்கை. அது இந்த 4 புறக்கணிக்கப்படுது. காண்டூர் கால்வாய் வழியாக பரம்பிக்குளம் அணையிலிருந்து 950 கனஅடி நீர் திருமூர்த்தி அணைக்கு கொண்டுவரப்பட்டு 2 மண்டல பாசனத்திற்கு 135 நாட்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதனால் பாசன பகுதிகளில் விவசாய பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருமூர்த்தி அணையின் நீர்மட்டம் தற்போது 55.39 அடியாக உள்ளது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற செப்டம்பர் 21 தேதி முழு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அரசு மருத்துவர்கள் சங்க கூட்டு நடவடிக்கை குழு அறிவித்துள்ளது. பெரம்பலூரில் தனியார் விடுதி ஒன்றில் அனைத்து அரசு மருத்துவர்கள் சங்க கூட்டு நடவடிக்கை குழுவின் போராட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அரசு மருத்துவர்கள் சங்க கூட்டு நடவடிக்கை குழு மாநில தலைவர் டாக்டர் செந்தில், செப்டம்பர் 1 முதல் மருத்துவக் கல்லூரியில் வகுப்புக்கு செல்வதை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் அரசு மருத்துவர்கள் பலரும் பங்கேற்றனர். ஒரு சுமூகமாக ஒரு தீர்வு வரும் என்று நம்புகிறோம். வேறு வழி இல்லாவிட்டால் நாங்கள் 21 செப்டம்பர் 1 டோக்கன் ஸ்ட்ரைக் கால் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து டோட்டல் ஸ்ட்ரைக் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும். இதன்படி அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், இஎஸ்ஐ மருத்துவமனைகள், இது எல்லாத்திலுமே உள்ள டாக்டர்கள் சுமார் 18,000 டாக்டர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள். மருத்துவர்கள் போராட்டத்தை தொடங்குவதற்கு முன் அவர்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் நடைபெறவுள்ள 13 புத்தக கண்காட்சியில் 5 புத்தகங்கள் விற்பனையாகும் என்று 3 பார்வையாளர்கள் வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிவாளர் சங்கம் சார்பில் மதுரை தமுக்கம் திடலில் நாளை முதல் செப்டம்பர் 10 வரை 11 புத்தக கண்காட்சி நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியின் பல்வேறு சிறப்புகளை இதன் நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் விளக்கி கூறினர். 13 மதுரை புத்தக திருவிழா வருகின்ற 31 மாலை 6 அளவில் மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் நடராஜன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார்கள். இந்த புத்தக திருவிழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். இந்த புத்தக காட்சியில் 100,000 தலைப்புகளில் 1 புத்தகங்கள் வாசகர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை காண 3 பேர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை ஏற்று 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் வழங்கினார். நாமக்கல் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் முகாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆட்சியர் ஆசியா மரியம் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். வங்கிக் கடன், இருசக்கர வாகனம், மாதாந்திர உதவித்தொகை, தையல் இயந்திரம் உள்ளிட்ட 2,25,300 ரூபாய் மதிப்பிலான உதவிகளை 11 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆட்சியர் வழங்கினார். முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் 130க்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் அளித்தனர். இந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க துறை சார்ந்த அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. பாத யாத்திரையாக வருகை தந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்னையை மனமுருக வேண்டினர். கொடியேற்றப்பட்டதும் ஒரே நேரத்தில் ஆலய விளக்குகள் ஏற்றப்பட்டன. வண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவை ஒட்டி நாள்தோறும் பல்வேறு சிறப்பு திருப்பலிகள் நடைபெறவுள்ளன. லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடியதால் திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 1,000கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தமிழகத்திலிருந்து பல இடங்களிலிருந்தும் இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் ஏன் வெளிநாடுகளிலிருந்தும் மக்கள் ஜாதி, மத, மொழி, இனம் இவையெல்லாம் பார்க்காமல் அன்னையினுடைய பக்தர்களாக இங்கு ஒன்று கூடி வருவதை நாம் நேரடியாக காண்கிறோம். அன்னைக்கு புகழஞ்சல் செலுத்துகின்ற பொழுது அது காண்போர் கண்களையும் கேட்போரின் காதுகளையும் பரவசப்படுத்தக்கூடியதாக இருந்தது. எனவே அன்னையினுடைய இந்த திருக்கொடியிலே கலந்து கொண்டு அன்னையினுடைய ஆசீரை பெற்ற அனைத்து அன்னையினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் பேராலயத்தின் சார்பிலே எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை பெசன்ட் நகரில் அமைந்துள்ள வேளாங்கண்ணி மாதா பேராலயத்திலும் கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோனி தலைமையில் அன்னையின் உருவம் பொறித்த கொடியை ஏற்றி வைத்தார். இனி பூர்விகா மொபைல்ஸ் வழங்கும் செய்திகளின் தொகுப்பை காணலாம். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலம் வென்ற தமிழக வீரர்கள் 3 பேருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழக வீரர்கள் சரத்கமல், அமல்ராஜ், சத்யன் ஆகியோருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேசைப்பந்து ஆடவர் குழு போட்டியில் தமிழக வீரர்கள் 3 பேர் உள்பட 5 பேர் கொண்ட அணி வெண்கலம் வென்றது. இலங்கையில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை யாழ்ப்பாணம் நீதிமன்றம் அரசுடைமையாக்கியது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மீனவர்கள் வட்டிக்கு கடன் வாங்கி படகுகளை வாங்கியுள்ள நிலையில் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாகர்கோவிலில் காவல்துறையினர் பல்வேறு கடைகளில் சோதனை நடத்தி அங்கிருந்த ஏராளமான புதுப்பட சீடிகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ளனர். நாகர்கோவில் நகராட்சிக்கு உட்பட்ட வடசேரி, வேப்பமூடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடைகளில் புதுப்பட சீடிகள் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தனிப்படையினர் நடத்திய சோதனையில் சமீபத்தில் திரைக்கு வந்த புதுப்பட சீடிகள் மற்றும் ஆபாச சீடிகள் பறிமுதல் செய்யப்பட்டன.
காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உணவுப் பொருட்கள், ஆடைகள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் 4 முறை அனுப்பப்பட்டன. பெருமழை மற்றும் வெள்ளத்தால் வீடுகளை இழந்து முகாம்களில் தங்கியுள்ள கேரள மக்களுக்கு உதவும் வகையில் 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 வகையான மருந்து பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்களை காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் லாரிகள் மூலம் கேரளாவுக்கு அனுப்பப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா லாரிகளை கேரளாவிற்கு வழியனுப்பி வைத்தார். திருப்பூரில் 50 அடி ஆழ கிணற்றில் விழுந்த நாயை ஒன்றை பல மணி நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டனர். காங்கேயம் அருகே வள்ளக்கோவில் உடையார தோட்டம் பகுதியில் வீட்டில் வளர்த்து வந்த நாயை நேற்று மதியம் காணவில்லை. அதனை தேடிய பொழுது வீட்டின் அருகே வறண்டு கிடந்த 50 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்தது தெரியவந்தது. நாயின் உரிமையாளர் குழந்தைசாமி அளித்த தகவலின்படி தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து வந்து பல மணி நேரம் போராடி கயிறு மூலம் நாயை பத்திரமாக மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட எந்திரங்களை பறிமுதல் செய்ததுடன் சேம்பர் உரிமையாளர்களும் காவல்துறையினர் கைது செய்தனர். கொற்றவை ஆறு மற்றும் ஆரணி ஆறு பகுதிகளில் இருந்து சட்டவிரோதமாக மணல் கடத்தி வந்தது ஒத்திக்காடு என்ற பகுதியில் செயல்படாத செங்கல் சேம்பரியில் பதுக்கி வைத்திருந்தார். வட்டாட்சியருக்கு கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்று ஆய்வு நடத்தி மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட எந்திரங்களை பறிமுதல் செய்து புள்ளம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வீராணக்குன்னன் கிராமத்தில் உள்ள அருள்மிகு குன்னாத்தம்மன் ஆலய 61வது ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்த பெண்கள் பால்குடம் எடுத்து வந்து பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. தேரை 500க்கும் மேற்பட்ட பெண்கள் வடம் பிடித்து இழுத்தனர். ஆசிய விளையாட்டு பெண்கள் ஹாக்கி இறுதி சுற்றில் நுழைந்தது இந்தியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மியான்மரில் புதிதாக கட்டப்பட்ட அணை உடைந்ததால் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மியான்மரில் பாகோ மாகாணத்தில் கட்டப்பட்டு வந்த புதிய அணை உடைந்ததால் அதிக அளவில் தண்ணீர் வெளியேறி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாலங்கள் சேதமடைந்தன. யாங்கூன் மற்றும் மாண்டலே உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் புகுந்ததால் வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. 100க்கும் அதிகமான கிராமங்கள் நீரில் மிதக்கின்றன. இதனையடுத்து அங்கு வசித்து வந்த 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் புத்த மடாலயங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பெண்கள் ஹாக்கி பிரிவில் இறுதி சுற்றுக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியாவில் 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டி நடைபெறுகிறது. இதில் பெண்கள் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா சீனா அணிகள் மோதின. சீனாவை 1-0 என்ற கோல் கணக்கில் இந்தியா வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஜப்பான் அணியை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ள நிலையில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியாவுக்கு வெள்ளி பதக்கம் உறுதியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. Against China, giving in 5 seconds, 6 seconds, time ticking away. The shot comes in, India plays it safe. And China, the lone goal by none else. தேசிய விளையாட்டு நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தேசிய விளையாட்டு நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு திடலில் மாதாந்திர விளையாட்டுப் போட்டியின் மாவட்ட விளையாட்டு அலுவலர் சிவரஞ்சன் தொடங்கி வைத்தார். இதில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தடகள போட்டியில் 100 மீட்டர், 400 மீட்டர், 1500 மீட்டர் ஓட்டப் போட்டியும் நீளம் தாண்டுதல், வட்டு எறிதல், நீச்சல் ஆகிய போட்டிகள் நடைபெற்றன. கால்பந்து கைப்பந்து போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கடல்வாழ் உயிரினங்களில் மிகவும் அரிதான திமிங்கலம் சுறா பற்றி சுவையான தகவல்கள் குறித்து இந்நாள் பகுதியில்
2012 முதல் ஆகஸ்ட் 30 நாள் பன்னாட்டு திமிங்கல சுறா நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. திமிங்கல சுறா ஒரு மீன் வகையை சேர்ந்தது. இது அகலமான தட்டையான தலையையும் 5 ஜோடி பெரிய நீளமான செவுளையும் கொண்டிருக்கும். திமிங்கல சுறா 15 மீட்டர் வரை வளரக்கூடியது. சாம்பல் நிறத்தில் மஞ்சள் புள்ளிகள் காணப்படும். இதன் எடை 15 டன் ஆகும். திமிங்கல சுறா தனது வாயை திறந்தவாறு நீந்தி செல்லும் போது இறைகள் உள்ளே சென்றவுடன் வாயை மூடிக்கொள்கிறது. பின்னர் செவுள் பகுதியாக நீரை வெளியேற்றி உணவை வடிகட்டி உண்பதே இதன் வேலையாகும். அப்பொழுது 6000 லிட்டர் நீரை வெளியேற்றுகிறது. இவை பெரும்பாலான நேரத்தை நீரின் மேல்பரப்பில் கழிக்கின்றன. எனினும் தனித்தே காணப்படும் திமிங்கலம் சுறாவானது வடக்கு குளிர்ந்த நீரோடங்களிலும் வெப்பமண்டல மற்றும் மிதவெப்ப மண்டல கடல்களில் காணப்படுகின்றன. பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா கடற்பகுதியில் அதிகம் காணப்படும். இந்த சுறாக்களின் ஆயுள் காலம் 100 to 150 ஆண்டுகள். இவை தனது 30th வயதில்தான் இனவிருத்திக்கு தயாராகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்டெர்லைட் ஆலை வழக்கு விவகாரம், ஆய்வுக்குழு தலைவர் பதவி விலகியதாக தகவல். சிலை கடத்தல் வழக்கு சிபிஐ விசாரணை, மத்திய அரசு ஏற்க மறுப்பு. ரஃபேல் போர் விமான விவகாரம், ராகுல் காந்திக்கு அருண்ஜேட்லி கண்டனம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயார், மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் அறிவிப்பு. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.